லட்சலகட்டீஸ் இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog பாத்துருவோமா? கொஞ்ச நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த கையில ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கணும்னு, பட் அது ஒரு நாளும் நடக்கவே இல்ல. சரி, இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்க போயிட்டேன். அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் நினைச்சுதான் போனேன். பட் அங்க போனது எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, ஓகே, எனக்கு டிஃப்ரெண்டா ஒண்ணு வேணா, பிளைனாவே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களும் சூப்பரா பிளைனா எனக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேருக்கு பாத்தீங்கன்னா போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாளா நான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன். சரி, அதுவுமே எனக்கு பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு சரியான கண்ணு வலி. ஏன்னா அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த கிரீமை வச்சுட்டே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரீமுக்கு எஃபெக்ட்னால எனக்கு கண்ணு சரியான வலிங்க சொல்ல வார்த்தையில் எனக்கு கண்ணு கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. மறுநாள் ஹேர் வாஷ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரெசல்ட் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரிசினஸ் எல்லாம் போய் ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அன்றைக்கி சோட்டா ஹோலினால பூஜைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மறுநாள் ஹோலினால கொஞ்சம் திங்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பூஜைக்கு தேவைப்படுற திங்ஸும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்வீட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.